டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் அம்பலமாகும் உண்மைகள். மரணித்தவர்களில் 52% கருப்பர்கள். அமெரிக்காவில் கொரோனாவில் மரணமடைந்தோர் தொகை உண்மையானது அல்ல. புதிய புள்ளி விவரம். இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தியும் மக்கள் கொண்டாட்டமும் 24 மணி நேரங்களில் 70,000 தொட்ட கொரோனா தொற்றினுடைய சாதனையும். டென்மார்க்கில் முகக்கவசம் அணியாமல் பொது போக்குவரத்தில் சென்றால் 2,500 கொரோனர்கள் தண்டம் விதிக்கப்படும். ஊழல் மிக்க நாடுகளின் அரசுகள் கொரோனா காரணமாக மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையை மறைத்து வைத்து வேடம் போடுவது உலகம் முழுவதிலும் நடந்து வருவது தெரிந்ததே. அந்த வகையில் வளர்ச்சியடைந்த அமெரிக்காவில் கூட புள்ளி விவரங்கள் பெரும் வித்தியாசமுடையவையாக இருக்கின்றன. கடந்த தை மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை அமெரிக்காவில் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கின்ற எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டால் இப்பொழுது மரண எண்ணிக்கையானது 215,000 அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கொரோனாவினால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 173,490 என்று இன்று காலை வரையான புள்ளி விவரம் கூறுகின்றது. ஆகவே 41,510 மரணங்கள் இடிக்கின்றன. இவை கொரோனாவிற்குள் வராமலே போயிருக்கின்றன. அதேவேளை அதைவிட அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் அங்கு மரணித்தவர்களில் 52% கருப்பர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள், ஆசிய நாட்டவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த அமெரிக்க குடித்தொகையுடன் ஒப்பிட்டால் இவர்களினுடைய தொகை 42% மட்டுமே. ஆனால் 42% மக்கள் 52% மரண எண்ணிக்கையை தொட்டிருக்கின்றார்கள். எனவே கொரோனா என்பது அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களை அழிக்கின்ற ஒரு சக்தியாக செயற்பட்டு இருப்பதையும் இந்த புள்ளி விவரம் காட்டுவதை மறுப்பதற்கு இல்லை. மேலும் கடந்த 24 மணி நேரங்களில் அமெரிக்காவில் மரண எண்ணிக்கை 1,074 தொற்று எண்ணிக்கை 44,864 மொத்த தொற்று எண்ணிக்கை 551,793 இருக்கின்றது. இந்தியாவில் விநாயகர் சதுர்த்தி காரணமாக மும்பையை அண்டிய பகுதிகளில் பல இடங்களில் மக்கள் பெருந்தொகையாக கூடி கொண்டாடியிருக்கின்றார்கள். இவர்கள் கொரோனா பற்றிய விளக்கமோ இடைவெளியோ அதற்கான பாதுகாப்போ எதுவும் இல்லாமல் இந்த காரியத்தை செய்திருப்பதாக உலகத்தில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவிலே தொற்றானது இன்று 24 மணி நேரங்களில் 70,000 தொற்றியிருக்கின்றது. 60,000 தாண்டிய நிலையில் கடந்த 3 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த இந்த தொற்றானது இப்பொழுது 70,000 அடைந்திருக்கின்றது. விநாயகர் சதுர்த்தியினுடைய விளைவுகளை அடுத்த கட்டமாக இந்தியர்கள் சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை எச்சரிக்காமல் எச்சரித்திருக்கின்றன உலகத்தின் செய்திகள். மறுபுறம் தென்னாப்பிரிக்காவில் ஒழுங்கற்ற முறையில் கொரோனாவை கையாண்ட காரணத்தினாலும் மக்களை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலும் 603,338 பேரை இன்று தொட்டிருக்கின்றது. 12,843 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்கா என்கின்ற நாடு அடைத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் மரண எண்ணிக்கையையும் தொற்று எண்ணிக்கையையும் சாதனை மேல் சாதனையாக படைத்து கொண்டு செல்லுகின்றது. அதேவேளை சிவப்பு வலயங்களாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அடையாளம் காட்டிய ஸ்பானியா, இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மறுபடியும் முன்னேற்றமடைய தொடங்கியிருக்கின்றன. ஸ்பானியாவில் கடந்த 24 மணி நேரங்களில் 3,650 பேருக்கு தொற்றி இருக்கின்றது. இத்தாலியில் மீண்டும் 947 பேருக்கு தொற்றி இருக்கின்றது. பிரான்சில் 4,586 பேருக்கு 24 மணி நேரங்களில் தொற்றி இருக்கின்றது. 23 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக செயலாளர் தியோடர் அடானம் கெபரியேசுஸ் அவர்கள் நேற்று தெரிவிக்கின்ற பொழுது கொரோனா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு மேலும் 2 ஆண்டுகள் ஆகும் என்று அதிர்ச்சி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். காரணம், 2வது சுற்றாக அது பரவி கொண்டிருக்கின்ற வேகத்தின் தன்மை அவரை கலங்க வைத்திருக்கின்றது.
மறுபுறம் கொரோனாவை சிறப்பாக கையாண்ட டென்மார்க் கூட இப்பொழுது அடிவாங்க ஆரம்பித்திருக்கின்றது. இனிமேல் பொதுத்துறை போக்குவரத்தில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிதல் வேண்டும் என்று டென்மார்க் கூறியிருக்கின்றது. அவ்வாறு அணிய மறுப்பார்களாக இருந்தால் 2500 குரோனர்கள் உடனடியாக தண்டம் விதிக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். அதேவேளை முகக்கவசங்கள் விலை கூடியவையாக இருக்கின்றன. ஏழைகளும் வாழ்வை தொலைத்தவர்களும் போதைக்கு அடிமையானவர்களும் இதை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே நகர சபைகள் அத்தகையவர்களாக வகுக்கப்பட்டவர்களை அழைத்து அவர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனாவினுடைய இரண்டாவது சுற்று முதலாவது சுற்றை விட மோசமாக இருக்கின்றது. ஆனால் உலகம் பார்க்க மறுக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது. அதேவேளை கொரோனா வெளிநாட்டவர்களையும் ஏழைகளையும் கருப்பர்களையும் பெருந்தொகையாக அழித்து கொண்டு இருப்பது கூட அதிசயம், ஆனால் உண்மையாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.